ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, த ஓப்பன் விண்டோ அப்படிங்கிற ஒரு சம்மரி தான். யார் ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெக்டர் ஹுக் மூன்ரோ அப்படிங்கிறது தான் ஆத்தர். இவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணேம் உண்டு. அந்த பெண்ணேம் என்னென்னா ஷாக்கி அப்படிங்கிறது தான். ஸோ வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். இதில் ஒரு மெயினான கேரக்டர், ஒரு மூணு கேரக்டர் தான். ஃப்ரேம்டன் நியூட்டல் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அடுத்தது சாப்பிள்டன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அடுத்தது வீரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வச்சு தான் இது சுத்தமாக இந்த சம்மரி, என்டையர் சம்மரி வந்து பியர்ட் ஆகுது தாங்குது. வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃப்ரேம்டன் நியூட்டல் அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டாக இருக்கார். அதாவது என்ன பேஷன் பார்த்தீங்கன்னா நர்வஸ், அதாவது ரொம்ப பயப்படுவார், பதட்டமாக இருப்பார், யாரை பார்த்தாலும் பயப்படுவார், சமூகத்தில் கலந்து வாழ மாட்டார். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இதுக்காக டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா அட்வைஸ் பண்ணுறாரு. இவரை நாலு பேர் கூட பேசி சிரித்து பழகினாதான் இந்த ப்ராப்ளம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. அந்த அட்வைஸின் பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ரேம்டனோட சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. சிஸ்டர் ஃப்ரேம்டனோட சிஸ்டர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா வெளியூருக்கு போய் தங்கினாதான் நம்மளோட பிரதரான நேப்டல் கொஞ்சம் திருந்துவோம், உடம்பு தேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ரெடி பண்ணி, யாருக்காக இந்த லெட்டர்னா சாப்பிள்டன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருப்பாங்க, அந்த சாப்பிள்டன் வீட்டில் போய் கொஞ்ச நாள் தங்குறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு லெட்டர் ரெடி பண்ணி அந்த நம்ம ஃப்ரேம்டன் கையில் கொடுக்குறாங்க. இதை எடுத்துகிட்டு போ, அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் தங்கு, உன்னோட பேஷண்ட்டு இந்த நிலைமை மாறும், கண்டிப்பாக க்யூர் ஆவ, நீ ரெமெடி ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ரேம்டன் என்ன பண்ணுறான்னா எடுத்துகிட்டு வெளியூருக்கு வரான். வெளியூர் வந்து அந்த ஃப்ரேம்டன் வெளியூருக்கு அந்த லெட்டர், தங்கச்சி கொடுத்த லெட்டரை எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து நாலு பேர்கிட்ட பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரும்போது சாப்பிள்டன் வீட்லேயும் ரீச் ஆகிட்டான். சாப்பிள்டன் வீட்லேயும் ரீச் ஆகிறான். ரீச் ஆனப்போ அந்த வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்தோன்னா சாப்பிள்டன் இல்லை, அதுக்கு பதிலாக அந்த சாப்பிள்டனோட அது ஒரு வயசான ஒரு எல்டர்லி உமன் சொல்லலாம் சாப்பிள்டனுங்கிறவங்க. ஸோ அவங்களோட நீஸான வீரா அப்படிங்கிறவங்க தான் வரவேற்கிறாங்க நம்ம ஃப்ரேம்டனை. உள்ளே கூட்டு வச்சு உட்கார வைக்கிறாங்க. இப்போதைக்கு எங்கள் அத்தை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வீராவும் சொல்கிறாங்க. ஸோ வீரா எங்கள் அத்தை வெளியில் போயிருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு ஃப்ரேம்டனை உட்கார சொல்கிறாங்க. உடனே வீரா என்ன பண்ணுறான், சில கதை தனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்கிறாங்க. யார்கிட்டன்னா ஃப்ரேம்டன்ட்ட. ஃப்ரேம்டனே கொஞ்சம் பேஷண்ட் ஆகி வந்தான். அவங்ககிட்ட போய் வீரா என்ன பண்ணுறாங்கன்னா சில கதையை அளந்து விட்றாங்க. என்ன கதை அளந்து விட்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு ஜன்னல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகியிருக்கும். அந்த ஜன்னலை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கதை அளந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஃப்ரேம்டன்ட்ட. அதை பார்த்த ஃப்ரேம்டன் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டான். ஏன் என்ன கதை சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீரா இந்த விண்டோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி தான் இருக்கும், ஏன்னா எங்கள் அத்தை வாழ்க்கையில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் இங்கே நடந்துச்சு, இந்த ஜன்னல் மூலிமா தான் நடந்துச்சு, அதனால் இந்த விண்டோவை பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே திறந்து தான் வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராஜடியை அந்த ஃப்ரேம்டன் வீட்டுக்கு விருந்தாலே வந்த ஃப்ரேம்டன்ட்டை சொல்லி முடிச்சுருவாங்க. இதை கேட்ட அந்த ஃப்ரேம்டன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். உடனே கேட்குறான் ஃப்ரேம்டன், என்ன தான் அப்படி ட்ராஜடி நடந்துச்சு உங்கள் அத்தை லைஃப்பில் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அத்தை யாருன்னு உங்களுக்கு புரியும் நம்புகிறேன், சாப்பிள்டன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். அந்த அத்தை யார், அந்த சாப்பிள்டன்ங்கிறது இன்னும் வீட்டுக்கு வரல, அது வரைக்கும் இந்த வீரா அந்த ஃப்ரேம்டன்ட்டை கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ என்டர்டைன் பண்ணிகிட்டு கதையும் விளக்க ஆரம்பிச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன கதை பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த விண்டோ மட்டும் ஓப்பன் ஆகிருக்கிறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அத்தையோட ஹஸ்பண்டோட ரெண்டு பிரதர்ஸ் மூணு பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஹண்டிங் பண்ண போனாங்க, வேட்டையாட போனாங்க. அதுவும் எது வழியால் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் வழியால் தான் போனாங்க. அந்த ஜன்னல் வழியால் போகும்போது திருப்பி வருவாங்களாம் பார்த்தா வரவே இல்லை, ரொம்ப நாளாகவே வரல, ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு இன்னும் வரவே இல்லை. அதனால் எங்கள் அத்தை அந்த ஜன்னலை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால இந்த ஜன்னலை மூடுறதே கிடையாது, எப்பயுமே ஓப்பனாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நாள் தான் இந்த ஜன்னல் இங்கே ஓப்பனாகவே இருக்குது அப்படின்னு ஒரு கதை அளந்து விடும்போது இவரும் நம்பி ஷாக் ஆகிறாரு. அப்போ இந்த கதை அப்படியே ஓடி திருப்பியும் அந்த கதையை அப்படியே எப்படி நினச்சோ அதே மாதிரி திருப்பியும் அதே கதையை சொல்லிகிட்டு இருக்கும் போதே அவங்க அத்தை வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. சாம்பிள்டன் அப்படிங்கிறவங்க வந்துடுறாங்க உள்ள. அதே நேரத்தில் இந்த வீராவோட ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கோட்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அந்த அத்தைக்காரையும் வீட்டுக்குள்ளே சாப்பிள்டனும் வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரேம்டன் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உங்கள் அக்கா என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க, அது மட்டும் இல்லாமல் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், ஸோ நல்லா இருக்கல, அசன் நான் லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்லிவிட்டு அப்படியே உக்கா சாரி சொல்லிவிட்டு கொஞ்சம் இருப்பான போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டோடனே திடீர்னு என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, திடீர்னு மிஸ் என்ன சொல்கிறேன்னா அந்த சாப்பிள்டன் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வீரா ஒரு கதை அந்த ஜன்னல் அந்த ஓப்பன் ஆகிருக்க ஜன்னலை பற்றி ஒரு கதை விட்டுருப்பான். அதுக்கேற்ற மாதிரி இந்த அத்தைக்காரியான இந்த சாப்பிள்டன் என்ன பண்ணால் ஒரு கதை அவங்க என்ன பண்ணுறாங்க உண்மையில் நடந்த விஷயத்தை இப்போ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதுக்கு திரும்ப ஜன்னலில் நான் அதாவது பார்த்தா இவங்களே என்ன சொல்கிறாங்க, நான் சம்மரியாக இருக்கிறனால ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க, பாருங்க சம்மரியாக இருக்கிறனால கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் ஓப்பன் ஆகிருக்குது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஹண்டர்ஸு என்னோடய ஹஸ்பண்டு என்னோடய பிரதர்ஸு இதெல்லாம் உண்மையாக நடக்குது,
அதாவது பார்த்தோன்னா அந்த வீரா சொன்ன கதை பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டு, இந்த ஆன்டி சொல்கிறது உண்மை, என்னோடய ஹஸ்பண்ட் அதாவது யாருன்னா ஃப்ராம்டன்ட்டை சொல்கிறாங்க. ஃப்ராம்டன் இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குது எதுக்காக பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய டூ பிரதர்ஸும் வேட்டையிட போயிருக்காங்க, அவங்க எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்கிறாங்க. எப்போ வேணாலும் வரலாம், ஸோ அதுக்காக தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இப்படி ஃப்ரேம்டனுக்கு வந்து ஷாக்காக தான் இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் கன்வின்ஸ் தான் ஆகுது இவங்களுக்கு. ஏன்னா ஃப்ரேம்டன் என்ன சொல்கிறான்னா, ஃப்ரேம்டன் வந்து அவன் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், யார் வீரா சொன்ன கதை, ஓஹோ இவங்க அத்தை என்னென்னா ஆவியை தான் இப்படி சொல்கிறாங்க போல், ரிட்டன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம்டன் கொஞ்சம் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டான். ஸோ இருந்த அதனால் கொஞ்சம் ஷாக் ஆகாமல் இருக்கான், ஏன்னா ஆல்ரெடி வீரா வந்து ஷாக் ஆகிட்டான், சாரி வீரா வந்து ஷாக் ஆக்கிட்டாங்க ஃப்ரேம்டனை, அவங்களாம் இறந்துட்டாங்க திரும்பி வருவாங்க வருவாங்க அப்படின்னு எங்கள் அத்தை வெயிட் பண்ணி ஜன்னலை மூடாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜன்னலை இந்த அத்தைக்காரியும் என்ன பண்ணுறாங்க, ஜன்னலை நான் ஏன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னா, வேட்டையாட போன மூன்று நபர்கள் திரும்பி வருவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், நீ பயப்படாத அப்படிங்கிறாங்க. ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, வந்துருவாங்க அப்படின்னு நம்புறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவன் பயப்படாமல் ஃப்ரீயாக இருக்கான், யாருனா ஃப்ரேம்டன், ஏன்னா அவனுக்கு தான் ஆல்ரெடி ஒரு ஷாக் ஆகிடுச்சு, என்னது ஸோ செத்து போயிட்டாங்க இனிமேல் வரப்போகிறதில்லன்ட்டு, ஆனால் இவங்க சொல்கிறத பார்த்து பயப்படணும் தானே, பயப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான் நம்ம ஃப்ரேம்டன், ஓகேங்களா. ஸோ ஆனால் இந்த அத்தை சொன்னது என்னென்னா உண்மை தான், யாருமே சாகலை, எல்லாமே திரும்பி வருவாங்க உண்மையிலே, ஹஸ்பண்டும் அந்த ரெண்டு பிரதர்ஸும் உண்மையிலே வருவாங்க, ஓகேங்களா. சும்மா விளையாட்டுக்காக வீரா என்ன பண்ணுறா, கதை நடந்து விட்ருக்கா யாருக்கிட்ட, அந்த ஃப்ரேம்டன்ட்ட. ஒன்று இந்த கேரக்டர் ஆஃப் வீரா அப்படின்னு பார்க்கும்போது என்ன செய்கிறானா, இந்த ஃப்ரேம்டன் ரொம்ப பயத்திலே இருக்கான் பார்க்குறதுக்கு அந்த விண்டோவை பார்க்கும்போது. ஸோ எதிர்பார்க்குற விதமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூணு பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, திருப்பி வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்தோடனே பார்க்கும்போது எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மூணு பேரும் அந்த வேட்டையாடுற ட்ரெஸ்ஸோட வேட்டையாடுற ட்ரெஸ்ஸோட வீட்டுக்குள்ளே வராங்க. இதை பார்த்த நம்ம ஃப்ராங்க்டன் இருக்கான்ல, பயந்தடிச்சு ஓடுறான் அங்கேயும் இங்கேயும், ஐயோ 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 பேவி வந்துருச்சு உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒன்றே பார்த்தோன்னா ரொம்பவே கன்ஃபியூஸ்ட், நம்ம ஃப்ராங்க்டன் பார்க்கும்போது ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்கான். சாம்பிள்டன் இதை பார்க்குறாங்க, பட் என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வீரா என்ன பண்ண திடீர்னு உள்ளே பூந்து இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீரா ஒரு ஒரு கன்ஃபியூ ஒரு திருப்பி ஒரு கதை கலந்து விடுது, என்னென்னா நீங்கள் பயப்படாதீங்க சாம்பிள்டன், இது வந்து என்னென்னா நம்ம ஃப்ராம்டனுக்கு நாயினா ரொம்ப பயம், நாயை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிற சாம்பிள்டன்ட்ட. ஸோ சாம்பிள்டன்ட்ட அத்தைக்காரிகிட்ட சமாளிக்கிற வீரா. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் புரியுது, இதுதான் சம்மரியாக முடியுது, ஓகேங்களா. வீராவை பற்றி என்ன சொல்லணும்னா, அவள் கதை அளந்து விடுறதுல ஒரு திறமையான ஒரு ஆளாக இருக்கா, எந்த ஒரு ஹெசிடேஷனும் தயங்காமல் என்ன பண்ணுறா, பொய் மேலே போய் சொல்லிக்கிட்டே இருக்கா, ஃப்ராம்டன் இருக்க இருக்க இன்னும் பயந்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் சம்மரி, வேறு எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷனில் ஜஸ்ட்டு கிளவர்லி பீப்புள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்களை எப்படி எப்படி வேணாலும் ஏமாற்றுவாங்க, கதை மேலே கலந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கதை மேலே கலந்து வந்து கிளவராக இருக்கவங்க ஈஸியாக ஒருத்தவங்களை ஏமாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஷார்ட்டு, இருக்க இருக்க பயமுத்திக்கிட்டு தான் இருக்கா, வேறுனா வீரா அவனை அந்த யார் ஃப்ராம்டனை. இதுதான் சம்மரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.